வணக்கம் பசுமை இந்தியா உறவுகளே, இது கேள்வி நேரம். சென்ற வாரம் தேர்தலின் முதல் முறை வாக்களிப்பவர்களுடைய அரசியல் புரிதலை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் ஏற்கனவே பல தேர்தல்களில் வாக்களித்தவர்களுடைய அரசியல் புரிதலை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியுது, இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஓட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த அரசியலில் வரதே சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்படி இந்த எலெக்ஷன் நினைக்கிற கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் இல்லையா? அது இப்போ இந்த எம்பி எலெக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? சரி, சிம்பிளாக கேட்குறேன், இந்த தடவை வந்து எந்த கட்சி ஜெயிக்கும்? சிம்பிள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இதுவும் சிம்பிள் தான். இப்போ நான் வந்து டிஎம்கே தான் சொல்வேன். சென்னை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜூனியர் உடன் ரெகுலராக படிக்கிறேன். அந்த ஜூனியர் உடன் கருத்து பிரகாரம் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தமிழ்நாட்டில் வரும். மேலே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா மோடி வர சான்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸு. அது வேறு ஆப்ஷன் இல்லை. ஜெயலலிதா ஒரு டைமில் சொன்னாமல் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எதிரிங்க தூரம் கண்ணு கட்டுற தூரத்துக்கு இல்லை, நாங்கள் அது போல தான் அவங்க இருக்காங்க. பட் தே ஆல்சோ கெட் ஸ்கேட் பிகாஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஆந்திரா ரிசல்ட்டை பொறுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம். சவுத்தில் தான் மேலே வந்து அவங்க சொல்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், இன்னும் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதனால காரணத்தால் அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், உங்கள் பேர்? என் பேர் கௌசல்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கிடையாது. என்ன ஆங்கரா இருக்கீங்க? சும்மா ஜெனரல் கண்டென்ட் பேசுற ஆங்கரா இருக்கேன். ஓ, ஓகே. சரி, சப்போஸ் ஒரு ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர் இருக்காங்க, ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கறீங்க? அவங்க திரும்ப எலெக்ஷன் பக்கமே வரவே கூடாது, அவங்க கட்சியிலே இருக்க கூடாது. ஆக்சுவலா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட கட்சி நீக்கிறணும். அந்த நடவடிக்கை கட்சி எடுக்கணும். கட்சிக்கு தெரியணும், ஒரு ஊழல்வாதி எங்க கட்சிக்குள்ளேயே நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்டை கட்சியே எடுக்கணும். அது வந்து இன்னைக்கு இருக்க மக்கள் நிறைய பேர் நமக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தி அப்படின்றது எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். அது நமக்கு உண்மையிலேயே ஜாஸ்தி தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை மறந்துடும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த விஷயங்களை யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தும் போது, ஆமாம் இவங்க அப்படி பண்ணாங்கல்ல அப்படின்ற ஞாபகமே நமக்கு வருது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஞாபகம் மக்கள் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சியை வச்சுக்கணும். இவர் ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கட்சி திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக கூட அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து இதுக்கான கடமை மக்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நாட்டு மேல் அக்கறை இருக்குது, எங்களுக்கு மக்கள் மேல் அக்கறை இருக்குன்னு அரசியலுக்கு வரவங்களுக்கும் அது நிறைய பேர் இருக்கணும். அவங்க தான் அந்த ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வைக்கப்படுது அரசியல்வாதிகள் மேலே. அப்படி ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய குடியுரிமையை பறிச்சிடணும். குடியுரிமையே பறிச்சிடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாட்டில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியாக எதுக்கு ஆகிறாங்க? மக்களுடைய பணத்தை வச்சு மக்களுக்கு செய்கிறதுக்கு. ஆனால் அந்த மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சா அப்புறம் அவங்க என்ன அவங்களுக்கான அந்த தகுதி தராதாரமே போயிடுது. அவங்க எதுக்கு அந்த நாட்டில் வாழணும்? மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிட்டு மக்களுக்காக எதுக்கு வாழணும்? அதனால அவங்க குடியுரிமையை பறிச்சிடணும். இப்போ நிறைய அரசியல்வாதிகள் மேலே ஊழல் குற்றம் எல்லாம் வந்து சுமத்தப்படுது. அவங்க சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டுடுச்சுன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நானே திருட்டு தனம் பண்ணுறேன், நான் எப்படி அரசியல்வாதி எங்கே போனாலும் என்னை பைபாஸ் பண்ணி போகிறேன். ஒரு ஏதோ ஒரு ஒரு டெஸ்ட் ஏறுவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லஞ்சம் கொடுத்து பார்க்க போகிறேன். நான் மாறாமல் எப்படி அரசியல்வாதி மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா? முதல்ல எங்கிட்ட இருந்து கிராஸ் ரூட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் எல்லாமே. நீங்க சொல்றது வந்து நீங்க தான் ஒரு டிப்பிக்கலான ஒரு பப்ளிக், நீங்க தான் பிரதிபலிக்கிறீங்க. எல்லாம் எங்க மாற்றம் எங்கிட்ட இருந்து வரணும்? எங்கிட்ட மாற்றம் எல்லாமே நான் என்ன பண்றது அப்படியா? ஐ ஹவ் பீன் ஃபோர்ஸ்ட் டு இட். அந்த மாதிரி எங்க போனாலும் என்ன எதையும் பைபாஸ் பண்ற நாளைக்கு கொண்டு வந்துட்டேன் அந்த மைண்ட் செட் போனா இல்லை. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு ஊழல் குற்றம் வந்து சாற்றப்பட்டிருக்கு, அது நிரூபிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன தண்டனை கொடுக்கணும்? அது நம்ம சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே நானும் எல்லாம் 100% நான் யோகியம் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏதோ சொல்லுவாங்க அந்த யோகியர்கள் யாராக இருந்தாலும் வந்து என்ன கல்லடின்றாங்க. நமக்கு அந்த தகுதி இல்லைங்களா? நானும் நிறைய வயலேட் பண்ணுறேன். நிறைய வயலேட் பண்ணும்போது எனக்கு அந்த யோகியத்தை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாருமே வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்களோட இதே போயிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த பக்கம் என்ன சொல்கிறதுனா இந்தியாவில் ரெண்டு கட்சி, தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி. இன்னும் இந்த பக்கம் ஓட்டு போகிறோம், இன்னும் அந்த பக்கம் ஓட்டு போகிறோம். புதுசாக வந்து மாற்றியும் யோசிக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாற்று யோசனை வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, அந்த மாற்று யோசனை வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்ய தவறியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தவறுனது தெரியல, நிறையா இருக்குது. என்னன்னா இப்போ
மக்கள் வந்து சிரமப்படாம போற மாதிரி எல்லாமே எல்லா ஒர்க்கும் ஈஸியா. இப்ப ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரா கிடையாது, சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்மளது யூனியன் கவர்மெண்ட் னு இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர். அது 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 வந்து மாற்ற முடியாது. அந்த மாதிரி இப்ப இவங்க 5 வருஷம் இருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷம் புதுசா வந்தா இன்னொரு புதுசா புதுசா வரும்போது என்ன ஆகும்? நம்ம கண்டிப்பா வரணும்ன்றதுக்காக கொஞ்சம் நல்லதா இல்ல. இப்போ இது புதுசா வர்றது வந்து அவங்க கையில இல்ல இல்லையா, மக்கள் கையில தானே இருக்குது. நம்ம யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும், புதுசா வரதுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமா. அந்த மாதிரி யோசிச்சோம்னா கொஞ்சம் பெட்டரா அமைறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அரசியல்வாதிகள் சில பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் சுமத்தப்படுது, அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு இருக்காங்க? திரும்ப அரசியல் எந்த கட்சி ஜெயிச்சாலும் அரசமைக்கும் போது வந்த உடனே அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி முதல்ல இந்த நல்லது செய்யணும் மக்களுக்குன்னா எந்த நல்லது செய்யணும்னு கேட்பீங்க? மக்கள் நல்லது செய்யணும்னா மக்களுக்கு இப்போ விலைவாசி ஏறி இருக்கு, ஈவி ஏறி இருக்கு, இப்போ அந்த தொழில் வரியிலிருந்து ஜிஎஸ்டிலிருந்து ஏ டு ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஐட்டமும் எல்லாமே காஸ்ட் விலையேற்றத்தை குறைக்கணும். அவ்வளோதான், அதை குறைச்சிட்டா பரவாயில்ல, ஓரளவுக்கு மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இப்போ யாரை பார்த்தாலும் இப்போ டீயோ காஃபியோ டிஃபனோ பார்த்தா இப்போ 100 ரூபாய் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அது கம்மியாகணும். அப்போ ப்ரொவிஷனும் கம்மியானா இதுவும் கம்மியாகிடும். ஒருவேளை வெளியே போய் சாப்பிடணும் அப்படின்னா கூட அந்த விலை ஜாஸ்தியாக இருக்கு, எதுவும் பண்ண முடியல. இப்போ 200 ரூபீஸ் இல்லாமல் ஒரு டிஃபன் கூட பண்ண முடியாமல் இருக்கு, வந்து என்ன பண்ணுறது வந்து, அப்போ எப்படி ஃபேமிலியோட சாப்பிட்றது? உங்களோட கொள்கை என்ன? நம்மளுடைய கொள்கை சுயமரியாதை கொள்கை தான். சுயமரியாதை கொள்கைன்னா நம்மளே புரிஞ்சுக்கணும் அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதனால வந்து வேற கட்சிகளுக்கு இல்லாம இந்த சுயமரியாதை கொள்கை இருக்கிற கட்சியை வந்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறீங்க? அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு கொள்கை, அதாவது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அவ்வளோதான். சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த அரசியல் அரசியல்வாதின்னு சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு அது கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு, அரசியல் மற்றும் அரசியல்வாதி அப்படின்னு? அரசியல்வாதின்றது மக்களுக்கு சேவை செய்வது கம்மி தான், ஆனால் அரசியல்வாதிங்க டெவலப் ஆகிட்டே போயிருக்காங்க, அது நம்ம சொல்லி பிரச்சனை கிடையாது. பேர் தான் மக்கள் சேவகர்கள், ஆனால் அவங்க தான் வந்து நல்லா போயிட்டு இருக்காங்க, மக்கள் தான் சேவகர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானே இந்த ஐஸ்கிரீம் சென்னைக்கு வந்து 27 வருஷம் 96ல் வந்தேன், 8 வருஷம் ஐஸ்கிரீமில் விளைஞ்சேன், இன்னைக்கு 20 வருஷம் ஐஸ்கிரீம் யாரும் பண்ணுறேன். இதே ராமாபுரத்தில் டெவலப் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, ஒன்றும் கிடையாது. இதே வண்டி, இதே வியாபாரம். என் பையனை படிக்க வச்சேன், பையன் இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான், பொண்ணு காலேஜ் படிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணுறதுக்கும் இப்போ ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குது? வியாபாரம் ஓகே தான், ஆனால் இப்போ இந்த குவாலிட்டி வாசலாம் ஐஸ்கிரீம் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க 9%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 9%, ஸ்டேட் ஜிஎஸ்டி 9%, 118 ரூபா. எந்த மாதிரியான ஆட்சி அமைக்கணும், வந்த உடனே மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க? நல்லதுக்கு இந்த ஜிஎஸ்டி குறைச்சா நல்லா இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் கரண்ட் பில்லாம் அதிகமாகிப்போச்சு, அதுக்கு கூட ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ ஏர்டெல் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது கூட ஜிஎஸ்டி போடுறாங்க, ஜிஎஸ்டி குறைச்சாக்க நல்லாயிருக்கும். ஓகே, அப்போது எல்லா பிறக்கிற எல்லாருக்குமே வந்து பேர் வந்து ஜிஎஸ்டின்னு பின்னாடி வச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்கிறது வந்து எத்தனையோ கம்பெனி, நான் ராமாவத்தில் பார்த்துருக்கேன், எத்தனையோ கம்பெனி இல்லாத கம்பெனி கூட ஜிஎஸ்டி கட்டி போகிறாங்க. ஓ ஓகே, அந்த மாதிரி இருக்கு. வியாபாரிகளா இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா? அதாவது 9 தான் பிரச்சனை இல்ல, 1 9 தான் கூட பரவாயில்ல, சென்ட்ரல் ஜிஎஸ்டி போடுறாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி இது யாருக்கும் மேல உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. சாதாரணமா ஒரு வியாபாரம் பண்றவங்களுக்கு, சாதாரண மக்கள் வாங்குற மக்களுக்கு எல்லாமே இது வந்து கஷ்டமா தான் இருக்குது. நீங்க சொன்னீங்க இந்த முதல்ல சொல்லும் போது அந்த மக்கள் சேவை செய்யறவங்க அவங்க நல்லா போறாங்க, நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்படி வந்து நிறைய ஊழல் செய்தவங்களும் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள், ஊழல் செய்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க?
அவங்கள அரசியல் விட்டு விலகிடணும். அரசியல் விட்டே விலகிடணும். தகுதி இல்ல. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படினிட்டு அவங்க அது தகுதி நீக்கம் பண்ணிரணும். ஆமா. எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு காப்பி அடிச்சா 3 வருஷம் எக்ஸாம் எழுத போறாங்க. இது இது மட்டும் எழுதுறாங்களா அது மாதிரி அரசியல் வரைக்கும் தகுதி இல்லன்னு நான் சொல்றேன். அப்படினு சொல்லிரேன். ஆமா. இவ்வளவு தெளிவா சொல்றீங்க இல்லையா? இப்ப ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு அவங்க ஒரு தொகுதியில நிக்கறாங்கனா எவ்வளவு டெபாசிட் அமௌன்ட் கட்டறாங்க அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்கா? அந்த ஐடியா இல்ல. அது தெரியல. அதுக்கான ஐடியா இல்ல. அதாவது அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கட்டறாங்க. செலவு சில்லறையா கட்டறாங்க. செலவு நோட்டா கட்டறாங்க. சோ அதனால சோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சுயமரியாதை கொள்கை கொண்ட கட்சிகள் வந்ததுனா இங்க ஏதாவது கொஞ்சம் அவங்க சொல்ற அந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்கா? காங்கிரஸ் கொஞ்சம் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா 10 வருஷம் ஆட்சியில் இல்ல அவங்க. சோ வந்ததுக்காக ஏதாவது நிரூபிச்சு காட்டணுங்கிற ஒரு கொள்கையில இருக்கிற மாதிரி சொல்லுங்க. கல்வி கட்டணம் யாருமே நானெல்லாம் வாங்கல. என் பையனுக்கு வாங்கல, பொண்ணுக்கு வாங்கல. தேவையில்லை, இருக்கிறத வச்சு படிப்போம் அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து நானே 100% கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. முன்ன பின்ன நம்மளுக்கு தேவையான மாதிரி ஃபேவரபிளாக கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ நமக்கு நாட்டுக்கு தலைவராக வரவங்க நேர்மை நியாயம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சரி பரவாயில்ல என்ன மாதிரி கொஞ்சம் 3 பேரா போய் வேலையை நடத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது ஒரு படித்தாங்க ஒரு பாடத்தில், அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளியும். நீங்க தான் வந்து சரியான ஒரு சாமானிய மக்களுடைய பிரதிபலிப்பை வந்து கரெக்டான வார்த்தையில நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அப்படி இல்ல. உங்களுக்கு இல்ல, நீ காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட நான் பேட்டி எடுத்ததுல நீங்க தான் தெளிவா வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இல்ல இல்ல, ஆதமா நம்ம சில விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில எக்ஸ்பெக்ட் பண்றோம், நடக்க மாட்டேங்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்கு கொஞ்சம். அப்படியா பார்க்கலாம், கடை ப்ரே பண்ணி போவோம், அவ்வளவுதான், வேற நல்லபடியா நடக்கலன்னு. சரி, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் நாலேஜை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 100% வளர்த்துக்கணும். எல்லாமே அதை கொஞ்சம்22 இப்போ 69 இருக்கிற பக்குவம் ரெண்டுலயும் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? என்ன நிறைய பேர் வாழ்க்கையில வந்து விதவிதமா டியூன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ் டியூன் பண்ணோம் அப்படி அப்படி அப்படி. சோ அவங்க தவறு சொல்ல முடியாது. சோ இப்படி வர ஆட்சியில வரவங்க என்ன விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும், எதை வந்து செய்யணும் அப்படி எதிர்பார்க்கறீங்க? எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு, எதை எடுத்தாலுமே டாக்ஸ் டாக்ஸ். பட் அந்த டாக்ஸ் நமக்கு ரிட்டர்ன் எப்படி வருது அது வந்து யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்மளோட பேன் ஆதாரம் அவங்க பாக்குறாங்க, கவர்மெண்டோட இது நமக்கு எதுவும் தெரியறது இல்லை. ஸோ அது மெயின் பிரைவசிங்கிறது இல்லை. பிரைவசிங்கிறது இதுதான், டிரான்ஸ்பரன்சி இல்லை மக்கள்கிட்ட வந்து. அங்கே அரசியல் இது டிரான்ஸ்பரன்சியாக இருந்தால் ஸோ பெட்டராக இருக்கும். ஓ, இங்கே தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோல் வரும், எல்லாமே டிஸ்பிளே இருக்கு. இந்த சேர்ந்த ஸ்டேஷன் இறங்குறோம், இது நடக்குது எல்லாமே வந்து. ஆனால் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தால் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஸோ பெட்டராக இருக்கும். அரசியல் நமக்கு வேண்டான ஒதுங்கி போற விஷயமோ இல்ல பிடிக்கலன்னு வெறுக்கக்கூடிய விஷயமோ இல்ல, நாம விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றாடம் நம்ம மேல அரசியல் நிகழ்த்தப்பட்டுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் நகர்வுலையும் நாமளும் ஒரு அங்கமாக தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளை ஆள வேண்டிய சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகன் ஆகிய நம்முடைய கடமை. அதனால அரசியலை வெறுக்காதீர்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.